ஐயோ, இந்த ஜப்பனீஷை வேற காணுமே. டேய், என்னடா இவனுக்கு டெய்லி லேட்டாக வர்றதே புலப்பா போச்சு. எப்பா டெய்லி இவனுங்களுக்கு ஃபோன் பண்ணுறதே எனக்கு ஒரு வேலையாக இருக்குது. இருக்கிற வேலையை பார்ப்பானா இவனுக்கு ஃபோன் பண்ணுவானா? எப்பா இவன் நம்பரை வேற காணுமே. என்னது அபிநயா, திரிஷா, திவ்யா எல்லாம் பொண்ணுங்க நம்பராகவே வருதா? பையன் நம்பரே காணுமே. இவனா வருவானா வரமாட்டானா? எங்கே இவன் நம்பருக்கு எடுத்து ஃபோனு? என்ன டெய்லி லேட்டாக வருவியாடா? என்னடா உனக்கு, என்னதான்டா உனக்கு பிரச்சனை? பிரச்சனைலாம் இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு கதையை கேளு ப்ரோ, என்னென்ன இருந்துச்சுட்டு. என்னாச்சு ப்ரோ? 9:30 நான் வந்துட்டேன். சரி, உள்ளே வந்துட்டு சரி பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் விட்டால் தான் லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்க்கிங் விட்டேன். சரி, லிஃப்ட் ஏறினேன். லிஃப்ட் ஏறினா அது பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக திரும்ப பேஸ்மெண்ட் போகுது. சரி, பேஸ்மெண்ட்டாவது போதே, சரி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா 2வது மாடியில் ஒரு ஸ்டாப்பிங்கு, 4வது மாடியில் ஒரு ஸ்டாப்பிங்கு, 7வது மாடிங்கள அப்படியே திடீர்னு நின்றுச்சு மூடிட்டு. என்னடா இது நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா சொய்ங்கன்னு அப்படியே பேஸ்மெண்ட் போயிடுச்சு. திரும்பவும் வந்துட்டு 1வது மாடியில் ஒரு ஸ்டாப்பிங்கு, 3வது மாடியில் ஒரு ஸ்டாப்பிங்கு, அதுக்கப்புறம் நம்ம 12வது மாடி வந்துச்சு. கரெக்டாக 10:01 வந்துட்டேன். ஆனால் உனக்கு ஆஃபீஸ் 10 மணிக்குன்னு தெரியாதா? 10:01 வந்தால் லேட்டு தானே அது? 10 மணிக்குன்னா 10 மணிக்குள்ளார வரணும், அதுதான் ஆஃபீஸ் கணக்கு. 10:01 வந்தா அப்படின்னா சரி, 10:01 வந்தால் அது லேட் இல்லையா? சரி, 1 நிமிஷம் தானே. 1 நிமிஷம் நத்திங் வர்ஸ் மெனிஜி, இட்ஸ் ராங் திங் தட் யூ டிட், யூ யூ ஷுட் ரீ அப்பாலஜிஸ் த மெயில் அண்ட் புட் இட் நவ். இதெல்லாம் தப்பான செயல் ஜப்பனீஸ். ஒரே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் வந்தாலும் லேட்டு. சரி, பஞ்சு வச்சியா இல்லையா? பஞ்சு வச்சியா? ஏன் ப்ரோ, ஏதாவது அடிபட்டுருக்கா? ஐயோ, எனக்கு எந்த பஞ்சம் சொல்றேன், எனக்கு எதுவும் அடிபடலையே, நான் எதுக்கு பஞ்சு வைக்கணும்? இருக்கிற டென்ஷன்ல என்ன வெறியாத்தா இந்த பஞ்சம் சொல்ல, நானு ஃபிங்கர் பிரிண்ட் பஞ்சு வச்சியா? அது அவஸ்தான் ப்ரோ. இவனுங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போ போ போய் உக்காந்து டாஸ்க முடி போ. வந்துட்டாங்க வேலைக்கு. சப்பா, அந்த ஜப்பனீஸ் போய் டாஸ்க்கு. ஏப்பா, டாஸ்க் முடிச்சியா இல்லையாப்பா? கொடுத்த டாஸ்க்லாம் முடிச்சியா ப்ரோ? இன்னும் கொஞ்சம் இருக்கு ப்ரோ. எப்போ கேட்டாலும் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. முடிச்சியா இல்லையா ப்ரோ? ஒரு டாஸ்க் கொடுத்தா பரவாயில்ல. ஒரு டாஸ்க் முடியுது முன்னாடியே 2 டாஸ்க் கொடுக்குறீங்க, அந்த 2 டாஸ்க் முடியுது முன்னாடி இன்னொரு டாஸ்க் கொடுத்துருக்கீங்க. நான் இதை தான் பண்ணுறேன். இப்போ டாஸ்க் கொடுத்தா முடிக்கிறது தான் உன்னை வேலையை சேர்த்துருக்குது, புரியுதா? இப்போ 1 கொடுத்தா 2 கொடுத்தா 3 கொடுத்தா நீ சரி வர மாட்டே. சரி, ஒரு ஃப்ரெஷர், ஒரு பொண்ணு, திரிஷான ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெஷர் பொண்ணா? பொண்ணு பின்னா பண்ணா பொண்ணு வந்திருக்கு. அதுக்கு கேட்டி கொடு, கேட்டி கொடுத்து நீ இப்படி கேட்டி கொடுக்காம போயிட்டு இந்த டாஸ்க்கை பண்ணக்கூட டார்ச்சர் பண்ணக்கூடாது அந்த பொண்ணுக்கு. ஒழுங்காக கேட்டி, பொண்ணு தானே? சரி, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துப்பா, அந்த பொண்ணுக்கு ஒழுங்காக கேட்டி கொடுத்து அந்த டாஸ்க்கை கரெக்டாக இன்னைக்குள்ளே முடிச்சாகணும். நான் கிளைண்ட்டு கிட்ட கொடுக்கணும், புரியுதா? முடிச்சிருவியா? பொண்ணு பேர் என்ன? திரிஷா. திரிஷாவா? ஆ, பேரே பயங்கரமாக இருக்குது. ஆ, என்ன நம்ம டிஎல், நம்ம டீமுக்கு புதுசாக பொண்ணு வந்திருக்கு அப்படின்னாங்க. ஆளையே காணுமே. எங்கம்மா அந்த முகத்தை காமி. ஏம்மா, என்னாச்சு? சால்லாம் போட்டு நிற்கான்னு இருக்க? இல்லை, எனக்கு ஏசி ரொம்ப குளிருதாவோ, ஃபஸ்ட்டே ரொம்ப குளிர்றதுனால ஷால் போட்டு கவர் பண்ணி. ஏசி அதிகமாக இருக்கா? நான் வேணா கம்மி பண்ணுறதா? இல்லை இல்லை, பரவாயில்ல, போயிட்டு வரேன். இல்லை, வேணாம் வேணாம். சரி, உங்கள் பேர் என்ன? என் பேர் த்ரிஷா. பேரே குந்தவா இருக்குது. சரி, எங்கேருந்து வரீங்க? ஊர்லேருந்து வரேன். மற்றவங்களாம் என்ன காட்டிலேருந்து வராங்க? எதுக்கு முன்னாடி மொக்க போடுது? சரி, வலையெல்லாம் செம்மையாக இருக்குது, ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குது, புது கம்பெனி புதுசாக போட்டோம் தெரியுங்களா? நல்லா இருக்கே. எங்கேருந்து வாங்கினீங்க? கடையிலேருந்து வாங்கினேன். மற்றவங்களாம் என்ன கப்பல் ஏவாங்க? சரிம்மா, என்ன பண்ணுறீங்க? நான் லேப்டாப் கீபோர்டில் எத்தனை கீஸ் இருக்குன்னு எண்ணிக்கிட்டேன். அது சரி. சரி, எண்ணிட்டீங்களா? ஆ, எண்ணிருக்கேன். சரி, ஓகே. நான் வேணா உங்களுக்கு மோட்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு கதை சொல்லவா? ஆ, சொல்லுங்களேன். சரி, இப்படியா இப்படி திரும்பிக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி வடை சுட்டு இருந்தாங்களாம். அந்த வடைய காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான். அந்த காக்கா காக்கான்னு கத்திச்சான், அப்போ வடக்கிலும் போயிடுச்சான். ஏம்மா, என்னாச்சு? நான் மாத்திரை ஏதோ 500 ரூபாய் இல்லை டாக்டர் போடலாமா, வரீங்களா? அந்த முடியல. இல்லை, நீங்கள் மொக்க போடுறது தாங்க முடியல. என்ன மொக்க போடுதுன்னு சொல்லிச்சு இந்த பொண்ணு? தம்பி, நீ டாக்டர்கிட்ட கூட்டு போனது போதும், கேட்டி கொடுத்தது போதும், வடைஞ்சது வடை சுடுறதெல்லாம் போதும், போகலாமா?
யார் கூப்பிட்டா? மேனேஜர் கூப்பிடுறாங்க. உன்ன இது மேனேஜரா? நீ கொடுத்த கேட்டி பார்த்துட்டு தான் நாங்கள் மேனேஜர் தான் கூப்பிட்டு. ஐயோ, இப்போ என்ன ஏழரை கூப்பிட போகிறான்னு தெரியலையா? கொஞ்ச நேரம் நிம்மதியாக அதை பொறுக்காது. என்னடா சுற்றிக்கிட்டு இருந்த மாடுக்கு சூடு வச்ச மாதிரி உட்காந்துருக்க, என்னடாச்சு? அதான் இந்த மேனேஜர் இருக்கிறான்ல, செம்ம காண்டே தெரியும். ஒரு கேட்டி கொடுக்க சொன்ன ஒரு பொண்ணுகிட்ட, கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்தேன், அவனுக்கு பொறுக்கல. என்னடா பண்ணுறது? ஓ சரி, ஒரு தம் போட்டுருக்கலாமா? எத்தனை தம்மு? பரவாயில்ல, வா வச்சா ஒன்றே ஒன்று. சரி பார்ப்போம். இப்போ இந்த மேனேஜர் வேறு இந்த ஃபைலை சப்மிட் பண்ணன்றான் எங்கேயோ ஃபார்வர்ட் பண்ணி வச்சேன், எங்கே இருக்குன்னு தெரியலையே, அவனுக்கு வர அமுச்சு விட்டனே. என்னடா நீ டே கிளைண்ட்டு கிட்ட பேசிட்டு இருக்க, நீ பாட்டே வந்து மயிருக்குன்னு பேசி, என்னடா இது ப்ராஜெக்டா புட்டுட்டு போக போதா? அச்சா, உனக்கு ப்ராஜெக்ட் புட்டுட்டு போகும்போது எனக்கு இங்க ஒரு இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? ஏன்டா இப்படி பண்ற? எத்தனை தம்புடா? அச்சே அச்சா, என்ன மூணு நாள் தானே அடி போறான். அச்சா, அக்கப்பறா பொண்ணு தம் அடிக்குது மச்சான். பொண்ணுலாம் 1980s இங்கே ஓய் மாதிரில தம்மாச்சின்னு இருக்குது. பொண்ணு தம்மி மச்சான், 1980s பொண்ணு தம் அடிக்குது. ஆனால் நம்மளுக்கு சரக்கு அடிக்கும் போது ஏதாவது கூட பார்ட்னராக நம்மளுக்கு வருவாங்க. பாப்பமா பேச்சு போவோம். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு, என் கண்கள் உன்னை தேடும்.